வான் படையினரால் அநாசயமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவிகளின் ஆத்ம சாந்திக்காய் ஒரு நிமிட அகவணக்கத்தின் பின் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறும். பல மிலேச்சித்திரமான படுகொலை நடவடிக்கைகளை தொன்று தொட்டு மேற்கொண்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த செஞ்சோலை படுகொலையானது 2006 எட்டாம் மாதம் 11 இருந்து 20 வரையில் துணுக்காய் மற்றும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து காப்போத்த உயர்தர மாணவிகளுக்கான தலைமைத்துவ பயிற்சிக்காக செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த தக்க சமயத்தை பார்த்து மிகவும் துல்லியமான முறையில் இந்த இடத்தில் இலங்கை அரசாங்கத்தினால், அதாவது இலங்கை இராணுவத்தினரால் குண்டு போடப்பட்டு 61 அப்பாவி மாணவிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த துயர சம்பவத்தின் போது 150 மேற்பட்ட சிறுவர்களும் 150 மேற்பட்ட மாணவிகளும் படுகாயமடைந்திருந்தனர். அதாவது இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் பிரிவு மற்றும் ஏனைய வெளிநாட்டு அமைப்புகள் இருந்த போதிலும் இந்த மாணவிகள் மீது படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கண்டும் காணாமல் விடப்பட்டது. எமக்கான நீதி மறக்கப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கை தீவில் இந்த செஞ்சோலை படுகொலை மாத்திரமன்றி பலவிதமான படுகொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக இருந்தன. இவை அனைத்துக்கும் யுத்தம் ஒரு காரணமாக கூறப்பட்ட போதிலும் இன்று யுத்தம் நிறைவடைந்த நிலையிலும் இவ்வாறான, அதாவது மாற்று வழியிலான அடக்குமுறைகளும் தொடர்ந்து வருகின்ற இந்த நிலையில் இந்த மாணவிகளுக்கான நினைவேந்தல் என்பது மிகவும் ஒரு நீதி கிடைக்காத ஒரு நிலையில் நாங்கள் நினைவேந்தி கொண்டிருக்கின்றோம் என்பது மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த அப்பாவி மாணவிகள் மற்றும் அப்பாவித்தனமாக படுகொலை செய்யப்பட்ட அனைவருக்குமாக நீதி கிடைக்கும் வண்ணத்தில் நாம் பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியில் இந்த தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கான மாற்று வழியிலான பொறிமுறைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை எட்டி நகர வேண்டும் என்றதை இந்த நாளில் நாங்கள் சபதம் எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் இந்த அப்பாவி மாணவிகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வின் போது பொதுச்சுடனை ஏற்றுவதற்காக ஜாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றிய தலைவர் திவாகர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அதுக்குள்ள ரயனை பெரிய கோலாக்கு
சரி.